டென்த் ரிசல்ட்ஸ் ஒரு வழியா வந்தாச்சு. பயோமேக்ஸ் பெஸ்டா, சிஎஸ் மேக்ஸ் பெஸ்டா, நான் இந்த குரூப் நீ இந்த குரூப் அப்படின்னு அழிச்சுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வழியா ஒரு டெசிஷனும் எடுத்தாச்சு இல்லையா? ஸோ இதுல நீங்க நிஜமாவே பயாலஜி பிடிச்சுதான் சூஸ் பண்ணீங்களா? ஏன் கேக்குறேன் அப்படின்னா, டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம வந்து பயாலஜி அப்படின்னா ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு இருப்போம், எல்லாருக்குமே ஈஸியான ஒரு சப்ஜெக்டா இருக்கும். ஆனா லெவன்த் ஸ்டாண்டர்ட் பயாலஜி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே பயப்படுறாங்களே, பயோமேக்ஸ் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறதே இந்த பயாலஜினாலதான். வை இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் புக் உங்களுக்கு ஒரே ஒரு புக் தான், அதில் தான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே படிச்சிருப்போம். ஆனால் லெவன்த்தில் ஃபிசிக்ஸில் வால்யூம் ஒன், வால்யூம் டூ, கெமிஸ்ட்ரியில் வால்யூம் ஒன், வால்யூம் டூ, பயாலஜியில் பாட்னி, ஜுவாலஜி. ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக் லெவன்த்தில் ஆறு புக்காக மாறுதே, அதுதான் பிரச்சனையே. ஸோ இந்த டிரான்சிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னும் ஒரு சில செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் பேரண்ட்ஸ் தான் ஃபோர்ஸ் பண்ணாங்க, எனக்கு பயாலஜி எடுக்கிறது கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது, எனக்கு பயாலஜி வருமோ வராதோ இல்லை கஷ்டமாக இருக்குமோ ஏதோ ஒரு ரீசனுக்காக எனக்கு எடுக்க வேணாம், ஆனால் எங்கள் அப்பா அம்மா தான் எடுக்க சொன்னாங்க அப்படின்னு இருப்பீங்க. ஸோ இல்லை எந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் பயாலஜி பிடிச்சி எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் டென்த்துலேருந்து லெவன்த் போகிறப்ப இந்த டிரான்சிஷன் கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. இன் கேஸ் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் அந்த ரீசனை ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா பயோமேக்ஸ்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு. சோ நீ நெக்ஸ்ட் நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற ஒரு ஐடியா மாறலாம், இப்ப இருந்தா மாறலாம், அப்ப இப்ப எதுவுமே இல்லை அப்படின்னா மேபி ஃபியூச்சர்ல ஃபிக்ஸ் ஆகும் போது டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஃபீல்டில் வேணாலும் போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரூப் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் ஒழுங்கா படிக்கணும் இல்லையா? பயாலஜியை கரெக்டா பிளான் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா நீட் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பக்காவா நீங்க வந்து ரெடி ஆயிருவீங்க. அண்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு மட்டுமே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த ஸ்டடி பிளான் ரொம்பவே சூப்பரா செட் ஆக போகுது. ஸோ அந்த ஒரு ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். 1 இயர் பக்காவா பயாலஜியை எப்படி பிளான் பண்ணி படிக்கலாம்? Yes, so let's get into the video and this is Asha ma'am here. Welcome to Hundred Learning Together. So June month, நீங்க என்ன பண்ண போறீங்க? நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து ஆல்ரெடி already portion start பண்ணிருப்பாங்க. So I'm starting from June. Okay, வா. ஏன்னா எல்லாருக்குமே இது வந்து செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. June month, botany-ஓட first and second chapter. Zoology-ல first, second and third chapter. இதுல first chapter கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும் and zoology-ல third chapter ஈஸியா இருக்கும். So botany-ல second, zoology-ல second கொஞ்சம் கேர்ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காகவும் இருக்க போகுது. ஜூலை மந்த் பாத்தீங்கன்னா பாட்னில தேர்ட் சாப்டர் படிக்க போறீங்க, தேர்ட் கூட சேர்த்து ஃபோர்த்துமே படிச்சிருங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து ஃபோர்த்துமே போர்ஷன்ஸ்ல இன்க்ளூட் பண்றாங்க. இப்போ ஸ்வாலஜில பாத்தீங்கன்னா 4, 5 and 6 வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மிட்டமோட போர்ஷனா இருக்கு, ஏன்னா ஆகஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஃபர்ஸ்ட் மிட்டம் வந்துடும், அதுக்கான போர்ஷன்ஸ் எல்லாம் தான் இது. ஸோ ஈஸியா ஜூன் அண்ட் ஜூலையே நீங்க இதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆகஸ்டோட செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக்லலாம் என்ன பண்ண போறீங்கன்னா பாட்னியோட 5th chapter and 6th chapter. கண்டிப்பா நீங்க தேர்ட் அண்ட் ஃபோர்த் சாப்டர் படிச்சிருந்தீங்கன்னா 5th chapter உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் பாட்னியில. ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஞ்சம் தெளிவா படிங்க. ஸோ 6th chapter உங்களுக்கு ஈஸி தான், செல் தி யூனிட் ஆஃப் லைஃப் தான், நீங்க 6th standard இருந்து படிச்ச அதே கான்செப்ட் தான் ஈஸியா படிச்சிடலாம். ஜுவாலஜியில 7th and 8th கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சாப்டர் தான், பட் கண்டிப்பா 7th chapter உங்களோட 10th இருந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிறதான். ஸோ 10th standard நீங்க சர்க்குலேஷன் கரெக்டா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். செப்டம்பர்ல உங்களுக்கு பாட்னி 7th and 8th முடிச்சுங்க, ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும், ஏன்னா செப்டம்பர் செகண்ட் வீக்ல இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல 7th and 8th chapter முடிச்சிருங்க. அந்த 7th chapter ரொம்ப ரொம்ப ஈஸி, மொத்தமாவே ஒரு 3 pages தான் இருக்கும், டக்குன்னு முடிச்சிடலாம். அது கூட சேர்த்து 8th chapter முடிச்சிருங்க. செப்டம்பர்ல செகண்ட் வீக்ல உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் வந்துடும், செப்டம்பர் மந்த் ஃபுல்லாவே அந்த எக்ஸாம்லயே போயிடும். நெக்ஸ்ட் அக்டோபர் மந்த் நீங்க என்ன பண்ண போறீங்க, பாட்னில 9, 10 and 11 முடிச்சிட போறீங்க. இதுல 9th chapter, 10, 11 என்னடா மூணு சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 9th chapter அப்படியே உங்களோட 10th portions தான். நீங்க வந்து பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி படிச்சிருக்கீங்களா? அதுல வேற அதே டைகாட்ரூம் ஸ்டெம் அண்ட் லீஃப் தான். ஸோ அதனால ஈஸியாக முடிச்சிடுவீங்க. அண்ட் 10th chapter ரொம்ப ரொம்ப குட்டி, செகண்டரி க்ரோத்துன்னு ஒரு குட்டியான ஒரு சாப்டர், அதுவும் ஈஸியாக முடிச்சிடுவீங்க. 11th chapter ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ கொஞ்சம் தெளிவாக படிச்சிருங்க. அண்ட் ஜுவாலஜியில 9 and 10 படிக்க போறீங்க. இந்த 9th chapter கொஞ்சம் புதுசான ஒரு கான்செப்டா இருக்கும், பட் 10th chapter 10th standard நீங்க சாப்டர் 15 படிச்சிருக்கீங்களா, நர்வஸ் சிஸ்டம், சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ ஈஸியாக நீங்க முடிச்சிடுவீங்க. இப்போ நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்ல உங்களுக்கு செகண்ட் மிட்டர்ம் எக்ஸாம் வரும், அதுக்கான போர்ஷன்ஸ் நம்ம இது வரைக்கும் கவர் பண்ணியாச்சு. இப்போ நவம்பர்ல தேர்ட் வீக் அண்ட் ஃபோர்த் வீக் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 2 chapter முடிக்க போறீங்க. பாட்னியில 12, 13 முடிச்சுட்டு ஸ்வாலஜியில 11 and 12 முடிக்க போறீங்க. இதுல இவ்வளவு முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியும். வை? பிகாஸ் ஸ்வாலஜியில இருக்க 11th lesson என்ன நினைக்கிறீங்க? உங்களோட 10th 16th chapter எண்டோக்ரைன் கிளான்ஸ் பத்தி எல்லாமே படிச்சிருக்கீங்களா? அதோட செக்ரேஷன்ஸ் பத்தி எல்லாமே தரவா இருக்கீங்கன்னா அவ்வளவுதான் உங்களோட 11th chapter நீங்க தரவா படிச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்போ டிசம்பர் செகண்ட் வீக் உங்களுக்கு வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்துடும், அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல பாட்னி 14 and 15 முடிச்சிட போறீங்க. ஸோ இதுவும் நீங்க ஈஸியா முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை. 15th lesson ரொம்ப ஈஸியான லெசன் தான்.
செகண்ட் வீக் ஆஃப் டிசம்பர்ல உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்துடும். அண்ட் தேர்ட் வீக் ஃபோர்த் வீக் அப்படியே போகுதுன்னு வைங்களேன். ஸோ லாஸ்ட் ஒரு ஃபோர்த் வீக்ல லாஸ்ட் ஃபைவ் டேஸ் கிறிஸ்மஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு லீவ் கிடைக்கலாம். அந்த லீவ்ல நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்லி இஃப் யூ ஹவ் கம்ப்ளீட் ஆல் தீஸ் போர்ஷன்ஸ், இதுலயே நீங்க பெண்டிங் வச்சிருக்கீங்க இல்லை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா லாஸ்ட்ல கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா பயாலஜியில மட்டுமே உங்களுக்கு 27 சாப்டர்ஸ் இருக்கு, பாட்னி அண்ட் ஜுவாலஜி ரெண்டுமே சேர்த்து. பக்காவா இந்த மாதிரி பிளான் பண்ணா மட்டும்தான் உங்களால முடிக்க முடியும். ஒரு வாரத்துக்கு ஒரு சாப்டர் ரெண்டு சாப்டர் கூட முடிக்க முடியாது. ரெண்டு சாப்டர் இன் தி சென்ஸ் ஒரு ஈஸி ஒரு டஃபான சாப்டர் தான், அது கூட முடிக்க முடியாதுன்னா நாளைக்கு 10 chapters உங்களுக்கு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம்ல வைக்கும் போது எப்படி நீங்க முடிப்பீங்க? I'm not even joking. It's not 10 chapters, it is 16 chapters for your quarterly exam. First 8 lessons of zoology and botany உங்களோட குவார்ட்டர்லி எக்ஸாமோட போர்ஷன்ஸ் எப்படி முடிப்பீங்க? ஸோ யோசிச்சு இப்பத்துல இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஜான்வரி பிப்ரவரி ஃபுல்லா உங்களோட ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க. குவார்ட்டர்லி, செகண்ட் மிட் டேர்ம், ஹாஃப் இயர்லி வரைக்கும் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் படிச்சிருக்கீங்க. பயாலஜியில உங்களுக்கே தெரியும் நிறைய டேர்ம்ஸ் இருக்கு, அதுதான் நீங்க டிஃபிகல்ட்டியா ஃபீல் பண்ணுவீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அப்ப அது நிறைய டைம் ரீகால் பண்ணா மட்டும்தான் உங்களால கரெக்டா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஜான்வரி அண்ட் பிப்ரவரி கம்ப்ளீட்லி ஃபார் யோர் இன்டீரியர் க்வெஸ்சன்ஸ்க்காகவும் வச்சுக்கலாம் அண்ட் கம்ப்ளீட் ரிவிஷனுக்காகவும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணா மட்டும்தான் உங்களால நல்ல மார்க் எடுக்க முடியும். இதை நீங்க பிளான் பண்ணல என்னது ஒரு வாரத்துக்கு ரெண்டு சாப்டர் முடிக்கணுமா ஒரு சாப்டர் முடிக்கணுமா அப்படிங்கிறது கஷ்டமா இருக்குன்னா கண்டிப்பா அதை விட நீங்க கஷ்டப்படுவீங்க எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் நைட்டு பயாலஜியை பொறுத்த வரைக்கும் மட்டும். அண்ட் இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணல அப்படின்னா லாஸ்ட்ல நாளைக்கு வந்து பயாலஜி எக்ஸாமா இருக்கும், இன்னைக்கு என்ன தோணும் தெரியாம பயாலஜி எடுத்துட்டேன். எஸ் ஸோ பிடிச்சி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் கூட இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அண்ட் அப்பா அம்மா கம்பல் பண்ணி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சொல்றாங்கன்னா நான் எடுத்துட்டேனே நான் தான் வந்து இல்லை நான் சிஎஸ் தான் போயிருக்கணும்னு நான் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்திருக்கும். அவங்க எதுக்காக சொல்றாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. பிடிச்ச எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுமே புரிஞ்சுக்கோங்க. கரெக்டா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல இந்த தாட் வராது. ஸோ பயாலஜி அப்படிங்கிறது பிடிச்சு படிக்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஸோ டோன்ட் ஹேட் திஸ் சப்ஜெக்ட், பயாலஜி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அண்ட் இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கு லாஸ்ட் வரைக்கும் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி கரெக்டான மார்க் வாங்குவீங்க அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படின்னா ஐ கேன் டூ திஸ் அப்படிங்கறத கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீட் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இதுல இருக்கீங்க அப்படிங்கறதையும் காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.